அத்தியாயம் 31. வாட், செத்து போனவனோட கல்யாணமா? பேய்க்குழியா? காட்டு மிராண்டிங்களாயா நீங்களாம்? காட்டு மிராண்டியோ இல்லையோ, இன்னைக்கு நடக்க போற நிகழ்ச்சிகள் எங்களை பத்தி உனக்கு தெளிவுபடுத்தும். காப்பாத்த போறேன், அது இதுன்னு ஆபத்துல மாட்டிக்காம பத்திரமா வீடு போய் சேரு. உன்னை மறுபடியும் பார்த்தா சுக்ரி கொல்லாம விடமாட்டா. இப்ப கூட சந்திரமாவை கட்டுப்படுத்த தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கா. பேய்க்குழிக்குள்ள அவளை தள்ளி விட்டுட்டு அடுத்து உன்னை கொள்ற வழியை தான் அவள் பாப்பா. ஜெயப்பாவை சாவுக்கு காரணமானவங்க எல்லாரையும் பழி வாங்கும் வெறி அவளுக்கு. உன் பேர் என்ன? நாகேந்திரன், சுக்ரியோட சிஷ்யன். உன் அதிர்ஷ்டம் என் கண்ணில் பட்ட. நீ அனாவசியமாக மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்கிறேன். மற்றபடி உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்புறேன். அவனுடன் சேர்ந்து நடந்தான் ஆத்திரேயன். சிறிய தூறலாக ஆரம்பித்திருந்தது மழை. பலமாக வலுப்பெறும் அறிகுறி தெரிந்தது. இங்க என் கூட நடக்கிற நேரத்துக்கு கார்ல ஏறி தப்பிச்சிருக்கலாம். நீ சொல்றது சரிதான். உங்களை மாதிரி முட்டாள் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தனம். இரவு இருட்டில் நாகேந்திரனின் முகத்தை படிக்க ஆத்திரேயனால் முடியவில்லை. அதனால் தனது மொபைலில் இருந்த டார்ச்சை ஆன் செய்ய போனான். வெளிச்சம் வேண்டாம், நல்லதில்லை, நீ இந்த பக்கம் தப்பிச்சு போயிரு என்று நாகேந்திரன் சொன்னதும் செல்லை உள்ளே போட்டு விட்டான். நான் மட்டும் எப்படி தப்பிக்கிறது? வீட்டுக்காரன் நான் இங்கே குத்துக்கல்லாட்டும் இருக்கும்போதே என் பொண்டாட்டிக்கு ஒரு பேய் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு காட்டு மிராண்டித்தனம் நடக்குது. அவளை தவிக்க விட்டுட்டு போக நான் என்ன பேடிப்பயலா? ஆத்திரேயன் சொன்ன விதத்திலேயே நாகேந்திரனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. பொண்டாட்டியா? எப்போ கல்யாணம் ஆச்சு? 4000 பேரை சாட்சி வச்சு தாலி கட்டுறது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை 2 மனசு மட்டும் போட்டாலே போதும், அதுவே செல்லும். நானும் தாத்தா பாட்டி ராம்குமார் முன்னாடி மோதிரம் மாற்றி ரீமாவை என் வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டேன். என் மனைவி இல்லாமல் இந்த இடத்த விட்டு போகிறதா நான் இல்லை. அதுக்கு சுக்ரியோ பக்ரியோ யார் குறுக்க நின்னாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சரியான முட்டாள் நீ. சுக்ரி என் குரு, அவளை கொல்ல போகிறேன்னு என்கிட்டயே சொல்கிறியே, நான் உன்னை உயிரோட விடுவேன்னு நீ நினைக்கிறியா? நிச்சயம். உயிரோட விடுறது மட்டும் இல்லை, ரீமாவை காப்பாத்துறதுக்கும் குறுக்க வர்ற சுக்ரி அழிக்கிறதுக்கும் கூட நீ தான் எனக்கு உதவி செய்ய போற. உனக்கு கனவும் கற்பனையும் ரொம்ப அதிகம். இருவரும் நடந்து காட்டின் எல்லையை தாண்டி வந்து விட்டனர். காட்டுக்குள்ளதான கல்யாணம், ஏன் இங்கே வந்து நிற்கிற? சில நிமிடங்களுக்கு முன்தான் சில விருந்தாளிகள் வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. விருந்தாளிகளா? யாரையும் காணோமே. தன் கண்மையில் வடிந்த மழை நீரை சுண்டிவிட்டபடி சொன்னான் ஆத்திரேயன். உனக்கும் வேண்டியவங்க தான். கைகளை குவித்து காற்றிடம் எங்க இருக்காங்க என்றான் நாகேந்திரன். பின்னர் யாரிடமோ ரகசியம் கேட்பதைப் போல காதுகளில் கை வைத்து கேட்டான். இன்னும் 2-3 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, அப்புறம் அவங்களையும் உன்னையும் பாதுகாப்பான இடத்துல சேர்க்கணும். யார் அது என்ற கேள்வி மறைவதற்குள் காற்றில் தட்டு தடுமாறியபடி அந்த கார் வந்து நின்றது. தாத்தா என்றான் ஆதி. ஆதி, நீ பத்திரமா இருக்கியா என்றபடி வேகமாய் வண்டி கதவை திறந்தபடி இறங்கினார் திலோத்தமா. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாட்டியையும் கூட்டிட்டு ஏன் வந்தீங்க? முத்து, உனக்கு தான் இந்த இடத்தை பற்றி தெரியுமே, மழை நேரத்தில் எதுக்கு ரிஸ்க்கு என்று கடிந்து கொண்டான் ஆதி. வரவேண்டிய நேரம்பா என்றார் நஞ்சுண்ட சுவாமி. இவன் தான் என் நண்பன் நஞ்சுண்ட சுவாமி, அவன் மக நீலேஷ் என்று அறிமுகப்படுத்தினார் தத்தாத்ரேயன். இது நாகேந்திரன், சந்திரமாவை மீட்க நமக்கு உதவி செய்ய போறவன் உறுதியாய் சொன்னான் ஆத்திரேயன். குடிசையில் ரீமாவுக்கு கல்யாண பெண்களுக்கு உடுத்தும் புத்தம் புதிய சிவப்பு வண்ண புடவை. புடவையை கட்டிவிட்ட வயதான பெண் சொன்னாள், இது உங்கள் அம்மா வீட்டு சீதனம். திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் சந்திரிமா. இவங்க வாங்கின புடவை வேண்டாம்னு நீ நினப்ப, அதுதான் உங்கள் வீட்டிலிருந்தே எடுத்துகிட்டு வந்த. கண்கள் பணித்தது ரீமாவுக்கு. அவளும் அவ்வாறு தான் எண்ணினாள். இறக்கும் நேரத்தில் கூட இந்த அரக்கர்களின் விரல் குழத்தான் மேல் படக்கூடாதென்று நினைத்தாள். அதையே செயலாற்றியிருக்கும் இந்த பெண். சுந்தரகாண்டத்தில் சீதையை சுற்றியிருக்கும் அரக்கிகளை கம்பர் வயிற்றடைவாயினர் வளைந்த நெற்றியில் பதிக்கப்பட்ட கண்களும் கொடிய பார்வையும் உடையவர்கள் என்று விவரிப்பார்.
சுக்ரியை சேர்ந்த பெண்களை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள்தான் நினைவுக்கு வந்தது ரீமாவுக்கு. அவர்களிலும் அசோகவனத்தில் கணவனின் பிரிவால் துயருற்ற சீதைக்கு உற்ற துணையாக அன்னையை போல கவனித்து கொண்ட திரிசடையை போல இங்கும் ஒரு காட்டுவாசி பெண். அவளது பெயரை கூட கேட்கவில்லை. ஆனால் முதலில் தன்னை காப்பாற்றிய வனப்பேச்சியின் நினைவாக பேச்சி என்றுதான் அழைக்கிறாள். இவள் உதவியால்தான் அன்று தத்தாத்திரேயனிடம் பேச முடிந்தது. வேறென்ன வேணுமா? கனிவாக கேட்டாள் அந்த பெண். பயமா இருக்கு பேச்சி. அலையாய் புரண்டு முதுகில் விரிந்திருந்த அவளது அடர்ந்த கூந்தலை கோதி சாம்பிராணி புகையை காட்டினாள் பேச்சி. செஞ்ச அந்த குழம்பெடுத்து அவளது நெற்றியில் வட்ட போட்டு வைத்தாள். என்ன பயம்? சாக பயம் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஆத்திரையனை ஏதாவது செஞ்சிட்டா இந்த காட்டு மிராண்டிங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் நான் உண்மையை எதிர்பார்க்க முடியும்? எல்லாம் நல்லாயிடும்னு நம்புமா. பேச்சி, அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? உனக்கு மணப்பெண் அலங்காரம் செய்து கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அங்கே நீ உட்கார்ந்துருப்ப. சுக்ரியே நடத்தி வைக்கிற கல்யாணம் இது. அதனால் முக்கியமான மாந்திரிகர்கள் எல்லாரும் அங்கே கூடியிருப்பாங்க. சுக்ரி ஜெயப்பாவோட ஆவியை அங்கே இருக்கிற பொம்மைக்குள்ளே புகுத்தும். அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதும் உன்னை கூட்டிகிட்டு வந்து அந்த பொம்மை பக்கத்தில் உட்கார வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கும். அப்புறம் அந்த பொம்மையோடு சேர்த்து கட்டி பேய்க்குழிக்குள்ளே என்னை தள்ளிடும் என்று கூறி முடித்தாள் சந்திரிமா. ஆமாம், அப்படித்தான் இவ்வளவு நாளாக நடக்குது. அந்த குழியில் அப்பாவிங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்க? நிஜமாவே தெய்வம்னு ஒன்று இருந்தா எப்படி இத்தனை குற்றங்களை நடக்க விடும்? இந்த மாதிரி சந்தேகமும் அவநம்பிக்கையும் எனக்கும் சில சமயம் வரும். ஆனால் வேட தான் தெரியலை, இன்னமும் தேடிக்கிட்டே இருக்கேன். பதில் சொல்லாது கால்களை மடக்கி அமர்ந்து விட்டாள். சற்று யோசித்த பேச்சி வெளியே ராஜம்மாவிடம் சென்றாள். ஏம்மா, இந்த பொண்ணு கல்யாணத்தப்ப கலட்டா பண்ணால் கஷ்டம். அதனால் தேனோட கொஞ்சம் பசிய மருந்து கலந்து தந்துடுறேன். அப்புறம் நடக்கிறது எதுவும் தெரியாது பாருங்க. செய், அப்போதான் கத்தாம போய் சேருவா, அலட்சியமாக சொன்னாள் ஜெயப்பாவின் தாய் ராஜம்மா. மருந்து இல்லைம்மா, அந்த பழைய வராகி கோவில் பின்னாடி ஆள்மைக்கு இலை இருக்குல்ல, அதை பறிச்சுட்டு வந்துடுறேன். நேரமாகுதுடி, நீ போயிட்டு வர நேரம் இல்லை. ஏம்மா, பூசை நடக்கிற இடத்துக்கு கூப்பிடும் தூரத்தில் தானே வராகி கோவில். நான் நேராக இவளை அங்கே கூட்டிகிட்டு போய் மருந்தை தந்துடுறேன். 10 நிமிஷத்தில் வசிய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் அவள் கேட்பா. சரி, நானும் கூட வரேன். சந்திரிமாவை அழைத்து கொண்டு வராகி கோவிலை நோக்கி நடை போட்டனர். முன்னொரு காலத்தில் மாந்திரிகர்களை அடக்க கிராமத்தினர் ஏற்பாடு செய்திருந்த பஞ்சவராகி கோவிலில் 3வதாய் நடுவே அமைந்திருந்த வராகி அம்மன் அவள். யமனின் அழிக்கும் சக்தியை ஒருங்கே பெற்றவளை மாந்திரிகத்தின் அசங்கங்களின் மூலம் செயலற்றவளாக்கிவிட்டு, இல்லை அப்படி ஆக்கிவிட்டதாய் நினைத்து கொண்டிருந்த சுக்ரி அந்த கோவிலுக்கு சற்று தள்ளி இருந்த இடத்தில் தனது பேரனின் திருமண சடங்கை கோலாகலமாய் துவக்கினார். அங்கிருந்து 100 அடி தூரத்தில் பேய்க்குழி. வெகு நாள் கழித்து சுக்ரியே முன்னின்று நடத்தும் இந்த அமானுஷ திருமணத்துக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கும் மாந்திரிகர்கள் அனைவரும் திரண்டிருந்தனர். கோவிலில் எதை வச்சு நான் உதவி செய்வேன்னு நீ நினைக்கிற? உங்கள் குடும்பத்தை கோவிலில் பாதுகாப்பாக உட்கார வச்சது சம்மந்தமில்லாமல் ஆட்கள் வீணாக உயிரை இழக்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தில் தான். இதை வச்சு நீ ஒரு முடிவுக்கு வராத என்றான் நாகேந்திரன். நான் நீ உதவி செய்ய போகிறதா சொன்னது உனக்கும் ஜெயப்பா குடும்பத்துக்கும் இருக்கிற தீராத பகையை வச்சு தான். தீரா பகையா? எஸ், அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது ஜெயப்பாவோட ராம்குமாரும் கீழே விழுந்து இறந்தான். எல்லாரும் விபத்தை பார்த்தாங்க. ஆனால் அண்ணா மயங்கிறதுக்கு முன்னாடி மரத்துக்கு பின்னால் நின்று வேடிக்கை பார்த்த இந்த நாகேந்திரன் தான் பார்த்தேன். நீ தான் இந்த விபத்துக்கு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் நண்பனை நீ ஏன் கொன்ன என்று கேட்டான் ஆத்திரேயன். நீ புத்திசாலி. நிஜந்தான், ஜெயப்பாவோட பிரம்மச்சரிய விரதத்தை முறிக்க மொரட்டு யக்ஷி கபாலினி மேலே ஆசையை தூண்டிவிட்டான். அவனும் அவளுக்கு சத்தியம் செய்து தந்தான். ஆனால் கபாலினி ஒரு கட்டுக்கழங்காத முரட்டு யக்ஷி. அவளுக்கு செய்து தந்த சத்தியத்தை மீறினா
உயிரை எடுத்துடுவா. ஜெயப்பா நான் எதிர்பார்த்த மாதிரியே சத்தியத்தை மீறிட்டான். கபாலினியோட கோபத்தை தூண்டினான். அவனோட மரணத்தை அவனே வரவழைச்சுக்கிட்டான். இதில் ராம்குமாரின் மரணம் நானே எதிர்பார்க்காதது தான். கபாலினி அது இதுன்னு புரியாத மாதிரி என்னென்னவோ பேசுகிற. என் நண்பனின் இறப்புக்கும் ரீமாவின் அம்மா காயத்ரியின் இழப்புக்கும் என்ன பதில் சொல்ல போகிற? உங்களோட மூட பழக்க வழக்கத்தால் இன்னும் எத்தனை பேரோட உயிரை காவு வாங்க போகிறீங்க? நான் சொன்னா நீ எவ்வளவு தூரம் நம்புவேன்னு எனக்கு தெரியல. மாந்திரிகம் என் தொழில், ஆனால் இதை விட்டுடணும்னு என் உள் மனசு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதையும் மீறி இதில் ஈடுபடுறேன்னா செஞ்சோற்று கடன். அனாதையாக சோறு போட்டு வளர்த்தவங்க சொல்கிறத கேட்கணுன்ற கட்டாயம். லாஜிக் கிடைக்குதே, இப்போ மட்டும் அவங்கள கொலை செய்யும் அளவுக்கு கோபம் வர காரணம் என்ன என ஆத்ரேயன் கேட்டான். கபாலினியை அடக்க காட்டில் முயற்சி செய்தப்ப காரண குரலியோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அதன் மூலம் என்னோட பூர்வ ஜென்மம் மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் என்னை அனாதையாக்கினதே ஜெயப்பா குடும்பமும் சுக்ரியும் தான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உணர்ந்தேன். இவங்களை நேரடியாக எதுவும் செய்ய முடியாதுன்னு தந்திரமாக வெல்ல முயற்சி செய்தேன். இவங்களுக்கு உதவியாக இருந்த அதே நேரத்தில் இங்கிருக்கிற மக்களை காப்பாற்றுறதும் நான் தான். சந்திரிமா இந்த கோவிலுக்கு வந்தால் தப்பிக்கலாம்னு குரலி மூலம் ரகசியமாக சொன்னதும் நான் தான். யோ, உன் கூட பேசினா எனக்கே கொஞ்சம் நேரத்தில் பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி மாந்திரிகம் குரலி அக்ஷி அது இதுன்னு சொன்னால் என் வழியில் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். பிஸ்டல் கூட இருந்ததே எங்கே என்று தைரியவன் இது வேற அப்பலேருந்து உறுத்திக்கிட்டே என்று சலித்த வண்ணம் மகாமேருவை வெளியே எடுத்தான். அதனை கண்ட நொடியில் பேச்சற்று போனான் நாகேந்திரன். அம்மா, எனக்கு உதவி செய்ய நீயே வந்தியாமா? காரணக்குரலி என்னோட முன்ஜென்மத்து வின தீர்ந்ததுடன் உன் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னதை இப்போ நான் முழுமையாகவே நம்புகிறேன். தன் காலடியில் மடங்கி அமர்ந்து கண்ணீர் விட்டு தொழுபவனை விளங்காமல் பார்த்தான் ஆத்ரேயன். நாகேந்திரன், என்னாச்சு, எழுந்துரு. ஐயோ, என்னை தொடாத. அம்பாள் இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தா? எத்தனை நாள் கனவு, எத்தனை ஜென்ம வேண்டுதல். இந்த அம்மா உன் கூடவே வந்திருக்கான்னா நீ எவ்வளவும் புண்ணியம் செய்திருக்கணும். மற்ற உயிருக்கு தொல்லை செய்யாமல் இருந்தாலே புண்ணியந்தான் ஐயா. அதை செய், அம்பாள் உன் கூடவும் இருப்பா என்றார் தத்தாத்ரேயன். தாத்தா, உங்களுக்கு தெரியாது, இந்த கோவிலுக்குள்ளே இருக்கும் லலிதாம்பிகையின் சக்தி என்னை மாதிரி மாந்திரிகர்களில் உள்ள நுழைய கூட விடாது. ஆனால் இவ்வளவு நேரம் இங்கே இருக்கேன்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எவ்வளவோ பரிகாரங்கள் செய்து தான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. தூரத்தில் பறையடிக்கும் ஓசை கேட்க, சுக்ரி பூஜையை ஆரம்பிக்க போறா. நம்ம சந்திரமாவை காப்பாற்ற கடைசி சந்தர்ப்பம். ரீமா எங்க? பரபரத்தான் ஆத்ரேயன். கருவறைக்கு வா என்று அழைத்துச் சென்றான். அங்கு இருந்த தத்தாத்ரேயனின் முன்னோர்கள் வழிபட்ட அம்பாளின் சிலையின் பாதத்தில் மகாமேருவை வைத்து வழிபட்டான். ஆத்ரேயா, கும்பிட்டுக்கோ. நீ ரீமாவை காப்பாற்றிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிரு. என்னை எதிர்பார்க்காத. நீ? நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட போகிறேன். மகாமேருவை எடுத்துட்டு பூஜை நடக்கும் இடத்துக்கு போகிறேன். எல்லா மாந்திரிகர்களும் அங்கே இருப்பாங்க. ஒரே இடத்துல எல்லாருக்கும் சமாதி. ரீமாவை அழைச்சிட்டு தப்பிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த கூட்டத்தை கூண்டோட போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். நஞ்சுண்ட சுவாமி இப்போது உரக்க சொன்னார். எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? அனைவரும் சற்று அமைதியானார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இந்த மகாமேரு ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. இதை செயல்பட வைக்க சரியான இடம் இந்த கோவிலில் இருக்குது. அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதன் பின்னாடி தான் அதன் சக்தி தெரியும். நேரத்தை வீணாக்காமல் அந்த இடத்த கண்டுபிடிங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்? மகாமேருவின் அளவுக்கே அதில் பள்ளம் இருக்கும். அதன் சக்தி எல்லா இடத்துலையும் பறவை ஏதுவாக எந்த தடையும் இல்லாத இருக்கணும். முக்கியமாக அம்பாள் சிலை எதுவும் இருந்தால் அதோட காலடியில் பாருங்கள். கருவறையில் இருக்கும் லலிதாம்பிகையின் காலடியில் இருக்கும் இடத்தில் முயற்சித்தார்கள். அது பொருந்தவில்லை. வேறு எங்கே சிலைகள் இருக்குது என்று யோசிக்க ஆரம்பித்தனர். ஆ, நினைவுக்கு வந்துடுச்சு. பெரிய கோபுர வாசலில் அந்த காலத்தில் இந்த இடத்துல இருந்த சாமுண்டி சிலை இருக்குது. அதை உடச்சி எடுத்துட்டு போய் கார்கோடன் நரபலி பூஜை கொடுத்து உக்கரமாக்கி வச்சிருந்தான். அவன் ஜலசமாதி ஆனதும் அந்த சிலையும் மூழ்கிடுச்சு.
ஆனால் சில வருடங்கள் கழித்து அவனோட குடும்பத்தில் இருந்த ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாறையை நகர்த்தி உள்ள நுழைஞ்சு அங்கிருந்ததை மீட்டாங்க. எல்லா பொருட்களும் உடஞ்சும் நொறுங்கியும் கிடைச்ச இடத்துல அந்த அம்பாள் மட்டும் எப்படியோ சேதாரம் இல்லாமல் கிடைச்சா. அதை கொண்டு வந்து இந்த பாலடைஞ்ச கோபுரத்துன்னு ஒரு கருவறையில் போட்டு வச்சுட்டாங்க. அது சரியாக பெரிய கோபுரத்தின் கீழே இருக்கும் கருவறையில் தானே இருக்குது? ஆ ஆமாம். சரி வாங்க, அப்போ அங்கே போகலாம். அனைவரும் சாமுண்டியின் விக்கிரகம் இருந்த இடத்துக்கு சென்றார்கள். அவர்கள் நினைத்தார் போலவே காலடியில் இருந்த இடத்தில் கச்சிதமாய் பொருந்தியது மகாமேரு. அதனை வைத்துவிட்டு ஏதாவது அதிசயம் நிகழுமா என்று அனைவரும் பார்க்க, மேஜிக் ஒன்றும் அங்கே நடக்கவில்லை. இன்னொரு உதவி செய்யணுமே. சொல்லுங்க தாத்தா. இந்த கோபுரத்தின் கலசத்தில் படும் ஒளி அங்கிருக்கும் கண்ணாடியில் பட்டு இந்த இடத்துல விழற மாதிரி இருந்ததா என்று கேட்க, ஆமாம் தாத்தா, ஆனால் இப்போ அதில் ஒட்டடை வவ்வால் எல்லாம் அடைஞ்சிருக்கு. அப்போது அதை மட்டும் கொஞ்சம் சுத்தம் செய்ய முடியுமா? எல்லாத்தையுமா? நேரம் இருக்குமா? இல்லை, இந்த பத்ரகாளியின் சிலையை பாருங்கள். தூசும் இரத்தக்கரையும் படிஞ்சிருந்தாலும் கூட பளிங்கு மாதிரி மகாமேருவின் பிம்பத்தை பிரதிபலிக்குது. அவள் கண்ணாடி மாதிரி அவள் முன்ன இருக்கும் நல்லதையோ கெட்டதையோ அப்படியே வாங்கிட்டு பிரதிபலிக்கிறவ. அதே சமயம் இந்த பிரதமையின் ஒளியை வாங்கி பிரதிபலித்து கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு போக சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை மட்டும் சுத்தம் செய்தால் போதும், மற்றவற்றை அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக செய்தலாம் என்று ஒரே குரலில் சொன்னார்கள் நாகேந்திரன், முத்து, நீலேஷ், தத்தாத்திரேயன் மற்றும் திலோத்தமா. இப்போது பொறுமையை இழந்தான் ஆத்ரேயன். நீங்கள் இந்த மாதிரி வெட்டியாக பொழுத கழிச்சா ரீமா என்ன ஆவா? ஆதி, உன் மனைவியை உன்னிடம் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு. நீங்களும் உங்கள் மேரு பொம்மையும், நீங்கள் எல்லாரும் முட்டாள்தனமாக இங்கேயே நில்லுங்க. நானே ரீமாவை காப்பாற்றிக்கிறேன். ஆதி பொறுமையா? விடுங்க, இந்த மேரு பொம்மை அவனையும் சேர்த்து காக்கும். அதையும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாய் ஓடினான் ஆத்ரேயன்.